Hi guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா C program to add two numbers using pointers. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first நம்ம pointer concept பத்தி பார்த்தலாம். So இந்த pointer அப்படிங்கிறது ஒரு variable and இந்த variable பாத்தீங்கன்னா இன்னொரு variableோட memory locationஐ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். And அதே மாதிரி இந்த pointer variableஐ சிம்பிளா சொல்லணும் அப்படினா இன்னொரு variableோட டேட்டாஸை இன்டைரக்ட்டா access பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And அதே மாதிரி இந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வேரியபிள் கொடுப்போம். அதாவது ஸ்டார் பி இல்லைனா ஸ்டார் பிடிஆர்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் சிம்பிளை நம்ம ஆஸ்டரிக்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸ்டார் பிடிஆர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். அதாவது பிடிஆர் வேரியபிளில் நம்ம ஏவோட மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல பர்சன்டேஜ் டி கமா ஸ்டார் பிடிஆர்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டார் பிடிஆர் எதை பிரிண்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கிற மெமரி லொக்கேஷனோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதாவது ஏ வேல்யூ 10 பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவை 10 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பாயிண்டர்ஸ் கான்செப்ட். இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் டு ஆட் டூ நம்பர்ஸ் யூசிங் பாயிண்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் num1, num2, sum சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸ்டார் பிடிஆர் 1 ஸ்டார் பிடிஆர் 2. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிடிஆர் 1ல num1 வேரியபிளோட மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி பிடிஆர் 2ல num2 வேரியபிளோட மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்டர் தி டூ நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிடிஆர் 1 அண்ட் பிடிஆர் 2 வேரியபிள ஸ்கேன் பண்றோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்குது சம் ஈக்குவல் டு ஸ்டார் பிடிஆர் 1 பிளஸ் ஸ்டார் பிடிஆர் 2. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிடிஆர் 1 வேரியபிள்ல இருக்கிற மெமரி லொக்கேஷனோட வேல்யூவையும் பிடிஆர் 2ல இருக்கிற மெமரி லொக்கேஷனோட வேல்யூவையும் ஆட் பண்ணும். அதாவது num1, num2 ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்டர் தி டூ நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம 10 and 20 கொடுப்போம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு 13 வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.